உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் அரசியல் ஆன்மீகம் அறிவியல் கல்வி மருத்துவம் பொருளாதாரம் சினிமா விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல் விலை ரூபாய் 3 மட்டுமே உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் மக்கள் குரல் இன்னும் முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா இப்போ
இந்த ஹைகோர்ட் கேன் டிபார். நீங்க வந்து ஒரு கட்சிக்காரர் கையிலிருந்து ஜட்ஜுக்கு கொடுக்க வேண்டும் என்று பணம் கேட்டு அது வந்து பொய்யாக இருந்தால் உங்களை நீக்கி விடலாம் என்று சொல்கிறார்கள். பல கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள், ஃபீஸ் கொடுத்து கேஸ் தோற்று உடனே வந்து சார் நீங்க வந்து இந்த மாதிரி ஜட்ஜு கொடுக்கணும் காசு வாங்கினீங்க அப்படின்னு ஒரு பொய் புகார் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஒண்ணுமே நமக்கு டிஃபென்ஸ் இல்லை. பல கட்சிக்காரர்கள் சொல்வார்கள் நீ கேஸ் தோத்து போச்சு சார் அப்படின்னு ஒரு பொய் புகாரை வாங்கி ஒரு வக்கீலை நீங்க டிபார் பண்ணலாம். இந்த மாதிரி நிபந்தனைகள் சென்னையில் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் முக்கியமாக இப்போ கொண்டாந்து வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் 44 வக்கீல்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எக்ஸ் பார்ட்டி சஸ்பென்ஷனும் செய்யலாம் ஹைகோர்ட். ஹைகோர்ட் வந்து பார் கவுன்சிலுக்கு பவர் இருந்தாலும் எங்களுக்கும் பவர் உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஹைகோர்ட் இந்த பவர் இருக்கிறார் என்பதை நாம் விசாரிக்க வேண்டியது. இரண்டாவது, இது வக்கீலுடைய கௌரவத்தையும் தைரியமாக பிராக்டிஸ் செய்வதையும் அவர் கட்சிக்காரர்கள் உரிமையை வலுவறிவறுத்துவதற்கு செய்ய முடியாமல் இருக்கிறார். வக்கீல்கள் வாயமுட வேண்டும் என்றார்கள். இதை நாங்கள் ஆல் இந்தியா லாயர் யூனியன் டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் அப்போஸ் தீஸ் அமெண்ட்மெண்ட்ஸ். ஹைகோர்ட் டஸ் நாட் ஹேவ் தட் பவர். இரண்டாவது, நீங்க வக்கீலுக்கு தகுந்த கௌரவம் கொடுக்கவில்லை. நீங்க ஹைகோர்ட்டுக்குள்ள ப்ரொசஷனுக்குள்ள பீஸ்ஃபுல்லா ப்ரொசஷன் போனா கூட இக்கண்டி டிபார் என்றார்கள். எந்த இடத்துலையும் இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் கிடையாது. இப்போ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஹைகோர்ட் வந்து 2009 ஆர்கே ஆனந்த் கேஸ் அடிப்படையில் வந்த டைரக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டை தான் நாங்கள் அமல்படுத்துகிறோம் என்று சொல்றாரு. ஆர்கே ஆனந்த் கேஸ் என்ன நடந்ததுன்னா பிஎம்டபிள்யூ கேஸில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் ஒரு சீனியர் அட்வொகேட்டும் ஒரு விட்னஸை பிரைக் பண்ண போனார். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவரை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து அவரெல்லாம் நீ கோர்ட்டில் வரக்கூடாது என்று சொல்றாரு. இந்த நிபந்தனைகள் எல்லாம் எப்போ வரும் என்றால் நீங்க வந்து கோர்ட்ல இப்படியெல்லாம் இருக்கணும், யூ ஷுட் கண்டக்ட் யுவர் செல்ஃப். நீங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கமிட் பண்ணீங்கன்னா உங்களை கோர்ட்ல இந்த இதுக்கெல்லாம் விட முடியாதுன்னு சொல்றேன். பட் இப்பேற்பட்ட நிபந்தனைகள் தனிப்பட்ட முறையில் ஹைகோர்ட் டிபார் பண்ண முடியுமா என்றது க்வெஸ்சன். சபார்டினேட் கோர்ட் நீ குடிச்சிட்டு வந்துட்டு இல்லைன்னா நீ உரக்கா பேசுன அப்படி என்றால் வக்கீல் அவர்களுடைய கட்சிக்காரர்களுடைய கேஸை வலியுறுத்த முடியாது. அவர்களுக்கு தேவைப்படாத வக்கீல்கள் எல்லாம் டிபார் செய்யலாம். இன்டரிம் சஸ்பென்ஷன் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். பார்க்கும் அட்வொகேட்ஸ் ஆக்டில் ஒரு குற்றம் நிரூபித்த பிறகுதான் ஒருத்தரை சஸ்பெண்ட் செய்ய முடியும். ஒரு காலகட்டத்துக்கு தான் நீங்கள் அவரை சஸ்பெண்ட் செய்ய முடியும், அதுவும் குற்றம் புரிந்த நிரூபித்த பிறகு. அது பார் கவுன்சில். இன்றைக்கு பார் கவுன்சில் மூலமாக 6 மாதமாக 44 வக்கீல்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். சில பேர் எங்களுக்கு தமிழ் மொழி வேண்டும் என்று கோர்ட்டில் பிளக்கார்ட் விடுத்தார். அதை தவிர வேறு எந்த குற்றமும் செய்தது. சில பேர் போலீஸ்காரர்களுடன் வாதாடினார்கள். தேவோ இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார்கள். வக்கீல்கள் குரல் எழுப்புகிறார்கள், எங்களுக்கு நல்ல நீதிமன்றம் வேண்டும், நேர்மையான நீதிபதிகள் வேண்டும் என்று குரல் கொடுக்கும் நேரத்தில் இவர்கள் வாயை அடைத்து இவர்களை பயமுறுத்தி இவங்களை எல்லாம் டிபார் பண்ணிவிட்டால் நாளைக்கு இந்த கோர்ட்டுகளை நாம் நினைத்தபடி நடத்த வேண்டும் என்று சர்வாதிகார முறையை நிலைநாட்டுவதற்காக இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம். இதே ஹைகோர்ட்டுக்கு உரிமை இல்லை. இரண்டாவது, வக்கீல் தொழிலுக்கும் அவருடைய கௌரவத்துக்கும் உள்ள அடிப்படையே அவங்க டெஸ்ட்ராய் பண்ணுறதாக இருக்கும். தேவோ ஆல் இந்தியா லாயர்ஸ் யூனியன் இதை கண்டித்து ப்ரொடெஸ்டிங் எம்ஏன்பதி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை கேட்டுவதற்காக நாங்கள் மீட்டிங் கன்வீன் பண்ணியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கிறார்கள் வக்கீல்கள் போராடலாம், டிவிகள் மூலமாக போகலாம், இன்டர்வியூஸ் கொடுக்கலாம், பிளாக் பேண்ட் போடலாம், ஒயிட் பேண்ட் போடலாம், தர்னாஸ் கண்டக்ட் பண்ணலாம் ஹைகோர்ட். பட் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எந்த விதமான டெமான்ஸ்ட்ரேஷனும் எந்த விதமான குரலும் கொடுக்க. டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார, விளம்பரம் பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட், சிங்காதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதி ராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9444007466.